உடன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். உள்ளங்கு தமிழன் செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து நடராசா சிவபாலசிங்கம். இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2021 செவ்வாய்க்கிழமை. மார்கழி 21 சார்வரி வெரிசம். இன்றைய நெதர்லாந்தின் முக்கிய செய்திகள். லிம்பக் மருத்துவமனைகளில் புதன்கிழமை முதல் கொரோனா தடுப்பூசிகள் போடப்படும். அவசர சிகிச்சையில் உள்ள கோவிட் நோயாளிகளுக்கு தடுப்பூசி போடுவதை லிம்பக்கில் உள்ள மருத்துவமனைகள் இந்த வாரம் தொடங்க உள்ளன. புதன்கிழமை தடுப்பூசியின் ஒரு பகுதியாக 3000 தொகுப்பு தடுப்பூசிகள் தேசிய விநியோக இடத்திலிருந்து மஸ்டிக்கில் உள்ள MUMCU வரும். ஒப்புக்கொள்ளப்பட்டபடி இந்த தொகுதி தடுப்பூசி அனைத்து லிம்பக் மருத்துவமனைகளுக்கும் விகிதாசாரமாக விநியோகிக்கப்படுகின்றன. மஸ்டிக் உள்ள MUMCU தவிர கேர்லின் மற்றும் கீழினில் உள்ள சீரெல்லாம் மருத்துவமனைகள், ரோமோண்டில் உள்ள லாரன்சியஸ் மருத்துவமனைகள், வியட்டில் உள்ள சென்ட் ஜான்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் வெல்லோ வென்றையில் உள்ள விக்குரி மருத்துவமனைகள் இதில் அடங்கும். அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் ஊழியர்கள், அம்புலன்ஸ் ஊழியர்கள், ICU ஊழியர்கள், கோவிட் துறைகள் மற்றும் அவசர சேவையில் பணியாற்றுவோருக்கு மருத்துவமனைகளில் தடுப்பூசி வந்தவுடன் தடுப்பூசி போடப்படும். எப்போது தடுப்பூசி போடுவது என்பதை மருத்துவமனைகள் தனித்தனியாக ஏற்பாடு செய்கின்றன. ROSL லிம்பக்கின் தலைவர் விரைவாக தடுப்பூசி கிடைத்தது எண்ணி மகிழ்ச்சி அடைந்ததாக கூறினார். கொரோனா வைரஸ் காரணமாக பணிச்சுமை அதிகமாக இருப்பதை நாங்கள் இன்னும் காண்கிறோம். இப்போது தடுப்பூசி போட ஆரம்பித்து படுக்கையில் இருக்கும் எங்கள் ஊழியர்களுக்கு பாதுகாப்பை வழங்க முடியும். இந்த புத்தாண்டு கோவிட் நோயாளிகளுக்கு ஒரு புது நம்பிக்கையின் ஒளி தெரியும் ஆண்டாக உள்ளது. நன்றி, வணக்கம். உள்ளந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவார்கள். தொலைபேசி இலக்கம் 0445545950. காஃபிதாரியா டொட் மோர்கன் இன் கூன்ஸ்ப்ரோக் தொலைபேசி இலக்கம் 0455115560. இலங்கை செய்திகள். உலகளவில் ஒப்பிடும் போது இலங்கையில் கொரோனா தொற்று இறப்பு வீதம் 0.5% மிக குறைவாக இருப்பதாகவும், தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் இலங்கை சிறப்பாக செயற்படுவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியுள்ளது. அக்டோபர் மாதத்திலிருந்து கொரோனா தொற்று அதிகரித்துள்ள போதிலும் தற்போது அடையாளம் காணப்படும் நோயாளிகள் ஒப்பீட்டு அளவில் குறைவாக இருப்பதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் கொரோனா தொற்றினால் 200க்கும் மேற்பட்ட இறப்புகளுடன் இலங்கையில் 40,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வலுவான பொது சுகாதார நடவடிக்கைகளும் பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்த நடவடிக்கைகளும் இதற்கு காரணம் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் பல்கலைக்கழக பேரவையினால் ஒழுங்கற்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட மாணவர்களில் ஒரு பகுதியினர் தங்களது தண்டனை விலகிக்கொள்ள வேண்டும் என்று கோரி முன்னெடுக்கும் உணவு இன்றி போராட்டம் 2வது நாளாகவும் தொடர்கின்றது. இன்று காலை போராட்டம் இடம்பெறும் இடத்துக்கு சென்று யாழ் பல்கலைக்கழக சமூகவியல் துறை தலைவர் ஜீவசுதன் மாணவர்களுடன் கடும் தொனியில் பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா பயணிகளுக்காக எதிர்வரும் 23ஆம் தேதி தொடக்கம் விமான நிலையங்களை முழுமையாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இன்று 5ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கையின் விஜயத்தின் போது கொரோனா மருந்து தொடர்பு அதிக அளவு கவனம் செலுத்தப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனா அழைப்பின் பேரில் 2021 ஜனவரி 5 முதல் 7 வரை 3 நாட்கள் பயணமாக இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படும் விடயங்களில் ஒன்றாக கொரோனா வைரஸ் மருந்து காணப்படுவதுடன் இந்தியா தனது அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை
அடிப்படையில் கொரோனா வைரஸ் மருந்தினை வழங்குவதற்கு உறுதியளித்துள்ளது என்று ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவின் மருந்து ஒழுங்குபடுத்தும் அழைப்பு இரு மருந்துகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ஊடகங்கள், கொரோனா வைரசுக்கு மத்தியில் இந்தியா வெளிவிவகார அமைச்சர் இந்த வருடம் மேற்கொள்கின்ற முதலாவது விஷயம் இது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இலங்கை இந்தியா நாடுகளிலும் கொரோனா வைரஸ் காரணமாக போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காணப்படுவதால் இந்த விஷயம் ஏஆர் பபிள் முறையில் இடம்பெறுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வெளிவிவகார அமைச்சர் தனது விஜயத்தின் இலங்கை ஜனாதிபதி பிரதமர் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் திட்டத்தின் ஊடாக கோவிட் 19 தடுப்பூசிகளை பெறும் உடன்பாட்டில் கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கோவிட் திட்டம் என்பது அரசு மற்றும் தடுப்பூசி உற்பத்தியாளருடையே அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் 19 தடுப்பூசியின் சமமான வளங்களை உறுதி செய்ய ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உலகளாவிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக சேமிப்பக திறன் மற்றும் கோவிட் 19 தடுப்பூசி செயல்முறை தொடர்பான தொழில்நுட்ப தகவல்களை வழங்குவதன் ஊடாக தடுப்பூசிகளை பெறுவதற்கான ஆரம்ப விண்ணப்பத்தை அரசு சமர்ப்பித்தது என்று சுகாதார அமைச்சர் தனது அமைச்சரவை ஆய்வறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின் 2 கட்டத்தின் ஒரு பகுதியாக எதிர்வரும் 8 தேதிக்கு முன்னர் இலங்கை உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட வேண்டும். தடுப்பூசிக்கான விண்ணப்பத்தின் 2 கட்டத்தை சட்டமா அதிபர் அங்கிய வழிகாட்டுதலின்படி சமர்ப்பிக்கவும், கோவிட் திட்டம் மூலம் தடுப்பூசிகள் வழங்கும் போது உற்பத்தியாளருடன் ஒரு 9 கைச்சாத்திடுவதன் முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்க உள்ளது. கோவிட் திட்டம் தடுப்பூசிகள் மற்றும் நோய் தடுப்புக்கான உலகளாவிய கூட்டணியுடன் இலங்கை ஏற்கனவே இணைந்துள்ளது. கோவிட் 19 தடுப்பூசிகளை பெறுவதற்கு இலங்கை தகுதி உடையது என்று உலக சுகாதார நிறுவனமும் ஒப்புதல் அளித்துள்ளது. நன்றி, வணக்கம். வணக்கம். ஒல்லாத தமிழின் உலக செய்திகளுக்காக பிரான்சிலிருந்து சிவானந்தன் கிருஷ்ணசுரோபி. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரான்சும் வெளியேற வேண்டும். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கு புதிய தலைவலி. பிரித்தானியாவை தொடர்ந்து பிரான்சும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என பிரான்சிலிருந்து எழும் குரல்கள் பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளன. 2020 டிசம்பர் 31 அன்று இரவு 11 மணிக்கு பிரித்தானியா முழுவதும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியது. பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவது பிரிசிக் என அழைக்கப்பட்டது. இப்பொழுது பிரசிக் வேண்டும். அதாவது பிரித்தானியாவை தொடர்ந்து பிரான்சும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற குரல் பிரான்சிலிருந்தே ஒலிக்க துவங்கியுள்ளதால் மைக்ரோன் கடும் அழுத்தத்திற்குள்ளாகி இருக்கின்றார். 2020 ஜூலை மாதம் பிரான்ஸ் துவங்கப்பட்ட ஜெனவேசியன் பிரெக்ஸிக்ஸ் என்ற அமைப்பின் தலைவரானிய ஷார்லி கெனிக்ஸ் கோல்ஸ் வெளியிட்டுள்ள ட்விட்டர் ஒன்றில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியதாக பிரித்தானியாவை புகழ்ந்ததோடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பு நாடாக இருப்பது குறித்து ஒரு குடியரசு என்ற முறையில் பிரான்ஸ் மக்களுக்கு தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த 2021 அனுமதிக்கும் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவைப் போலவே பிரான்சும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவது சாத்தியம் என எச்சரித்துள்ள அவர் அது விரும்பத்தக்கதும் கூட என்று கூறியுள்ளார். இந்த பயங்கர செயலாற்றாத விடிய அளிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் அடுத்த நாடாக பிரான்ஸ் இருக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கொரோனாவால் நமக்கு பெரும் இழப்பீடு, அதில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வேறு நாம் பணம் கொட்டி கொடுக்க வேண்டியுள்ளது. ஆகவே முடிவெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. நாமும் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம், குடியரசை மதிப்போம், எதிர்கால பிரெஞ்சு மக்களுக்கு அது தேவை என்றும் கூறியுள்ளார். ஜிலோயிக்ஸ் கடந்த ஆண்டு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் பல சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. மஞ்சள் ஆடை போராட்டங்கள் துவங்கி தன் இருக்கையை காப்பாற்ற அவர் பட்ட பாடு ஏராளம். இந்நிலையில் பிரெக்ஸிட்டை கடுமையாக விமர்சித்தும் பிரித்தானியாவை கடுமையாக எச்சரித்தும் வந்த மெக்ரோன் இந்த புதிய ஆண்டு துவங்கியதுமே துவங்கியுள்ள பிரெக்ஸிட் பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறாரோ தெரியவில்லை. சுவிட்சர்லாந்திற்குள் நுழைந்த தென்னாப்பிரிக்க கொரோனா. தென்னாப்பிரிக்கா வகை கொரோனா
வைரஸ் சுவிஸ்லாந்திற்கு நுழைந்து விட்டுள்ள விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. இத்தாலி மொழி பேசும் சுவிஸ் பகுதி அதிகாரிகள் தென்னாப்பிரிக்கா வகை கொரோனா வைரஸ் பாதித்த முதல் நபரை கண்டுள்ளார்கள். தென்னாப்பிரிக்காவிலிருந்து சுவிஸ்லாந்திற்கு வந்த அந்த நபருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ட்ரிகோனோ மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் பல பகுதிகளில் புதிய வகை கொரோனா வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது. அவற்றில் ஒன்று பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்டு திடீர் மாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ், மற்றொன்று தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட திடீர் மாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ். முந்தைய வைரஸை விட இந்த வைரஸ் மாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் அதிக தீவிரம் வாய்ந்தது என கருதப்படுகின்றது. அத்துடன் ஏற்கனவே கொரோனா வைரஸாக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் இந்த வைரசுக்கு எதிராக செயற்படுமா என்பது இன்னமும் தெரியவில்லை. சுவிஸ்லாந்தை பொறுத்தவரையில் குறைந்தது 13 பேர் இந்த திடீர் மாற்றம் பெற்ற கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 10 பேருக்கு பிரித்தானிய வகை வைரஸும் 3 பேருக்கு தென்னாப்பிரிக்க வகை வைரஸும் தொற்றியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பத்திரமாக இருங்கள் பிரித்தானிய மக்களிடம் பிரதமர் போரிஸ் ஜான்சன். பிரித்தானியாவில் பரவும் உருமாறிய வீரியம் மிக்க கொரோனா தொற்றால் நேற்று நள்ளிரவு முதல் புதிய ஊரடங்கை அறிவித்துள்ளார் பிரதமர் ஜான்சன். நேற்று முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய ஊரடங்கானது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என்றே கூறப்படுகின்றது. புதிய வீரியம் மிக்க கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் பிரித்தானியாவில் நேற்று நள்ளிரவு முதல் அனைத்து பாடசாலைகளும் அத்தியாவசியமற்ற கடைகளும் அடுத்த 6 வாரங்களுக்கு மூடப்பட்டிருக்கும். பிரித்தானிய மக்களை பத்திரமாக தங்கள் குடியிருப்பிலே இருக்க வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் ஜான்சன். நாட்டில் அமலுக்கு வரும் இந்த 3வது ஊரடங்கு கொரோனாவை விட கட்டுக்குள் கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நேற்றிரவு முதல் அடுத்த 6 வார காலத்திற்கு அத்தியாவசிய உணவு மற்றும் மருந்து பொருட்கள் வாங்கும் மக்கள் மட்டுமே தங்கள் வீடுகளுக்கு வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். மொத்தமாக பாடசாலைகளும் மூடப்படும். ஆனால் சிறார் பாடசாலைகள் மற்றும் சிறப்பு பாடசாலைகள் வழக்கம் போல செயற்படும். விவாகரத்து பெற்ற பெற்றோர், பிரிந்திருக்கும் பெற்றோர்கள் சிறார்களை சந்திக்க அனுமதிக்கப்படுவார்கள். இந்த 6 வார காலத்திற்கு மதுபானம் வெளியே வாங்கி செல்ல அனுமதி இல்லை. மாணவர்கள் இந்த 6 வார காலம் பல்கலைக்கழகத்திற்கு திரும்ப தேவையில்லை. பொதுமக்கள் மிகவும் அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டுமே வெளியூர் பயணத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். பாடசாலைகளில் வழங்கப்படும் கட்டணம் இல்லாத உணவு மாணவர்களுக்கு வழக்கம் போல் வழங்கப்படும். விதிகளை மீறும் பொதுமக்களுக்கு 200 பவுண்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் கூட்டத்தை கூட்டும் நிறுவனம் அல்லது அமைப்புகளுக்கு 10,000 பவுண்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகைப் பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க் பாக் ஆஃப் ஸ்ராச 101 41836 குக்குல் ஓபன் ஜெர்மனி. தொலைபேசி 0042424344609007. தொலைநகல் 0042424344609004. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். வணக்கம். ஒல்லாந்து தமிழன் ஜெர்மன் செய்திகளுக்காக ஜெர்மனியில் இருந்து நடராஜா பிரேம்குமார். ஜெர்மனியில் பள்ளிகள் திறப்பு எப்போது? வெளியாகியுள்ள தகவல், ஜெர்மனியை பொறுத்தவரை மாணவியர் பள்ளிக்கு சென்று கல்வி கற்க இப்போதைக்கு வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு பின் ஜெர்மனியில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பள்ளிகளும் குழந்தைகளின் பகல் நேர காப்பகங்களும் இன்னமும் மூடப்பட்டே உள்ளன. ஜெர்மன் அரசியல்வாதியான லார்ஸ் கிளிங்பெல் கூறும்போது, கொரோனா பரவலுக்கு பள்ளிகள் முக்கிய காரணமாக இருக்கும் என கருதப்படும் நிலையில் பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்று படிக்கும் நிலை எப்போது உருவாகும் என்பது குறித்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். ஜெர்மனியில் நேற்று புதிதாக 10,315 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதோடு 312 பேர் பலியாகி உள்ளனர். குறைந்தபட்சம் மேலும் 3 வாரங்களுக்கு பொது முடக்கத்தை நீக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ள நிலையில் குழந்தைகளின் பகல் நேர காப்பகங்களும் மூடப்பட்டுள்ளதால் அத்தகைய குழந்தைகளின் பெற்றோருக்கு மட்டும்
ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க வேண்டும் என அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பெரடல் கல்வி அமைச்சராக அன்யா கரிசெக் கூறும்போது, கொரோனா பரவல் வீதம் தொடர்ந்து அபாயகரமான அளவுக்கு அதிகமாக உள்ளதால் ஜெர்மனியில் இப்போதைக்கு மாணவ மாணவியர் பள்ளிக்கு சென்று கல்வி கற்க வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம். உள்ளாந்து தமிழன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடன் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ வென் ஒஸ்டட் ஸ்டார்ட் 4A 6137 TN சிட்டாட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0646451691. தரவுகளை இன்று பார்க்கலாம். உலகில் இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு 8,61,79,34 பேர் இலக்காகியுள்ளனர். 18,62,388 பேரை உலக அளவில் கொரோனா காவு கொண்டுள்ளது. நெதர்லாந்தில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு 8,27,726 பேர் இலக்காகியுள்ளனர். 11,675 பேரை கொரோனா காவு கொண்டுள்ளது. இந்தியாவில் இதுவரைக்கும் 1,03,57,569 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 1,49,886 பேர் கொரோனா தாக்குதலுக்கு பலியாகியுள்ளனர். இலங்கையில் இதுவரைக்கும் 45,242 பேர் கொரோனா தாக்குதலுக்கு உள்ளாயினர். 215 பேர் கொரோனா தாக்குதலுக்கு பலியாகியுள்ளனர். அமெரிக்காவில் இதுவரை 2,11,53,51 பேரை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 3,62,123 பேர் கொரோனாவின் கோரப்பசிக்கு இரையாகியுள்ளனர். ஸ்பெயினில் இதுவரை 19,58,844 பேரை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 51,078 பேர் கொரோனாவின் கோரப்பசிக்கு இரையாகியுள்ளனர். இத்தாலியில் இதுவரை 21,66,244 பேர் கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 75,680 பேர் கொரோனாவின் கோரப்பசிக்கு இரையாகியுள்ளனர். ரஷ்யாவில் இதுவரை 32,84,384 பேரை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 59,506 பேர் கொரோனாவின் கோரப்பசிக்கு இரையாகியுள்ளனர். பிரேசிலில் இதுவரை 77,54,560 பேரை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 1,96,591 பேர் கொரோனாவின் கோரப்பசிக்கு இரையாகியுள்ளனர். பேருவில் இதுவரை 10,21,058 பேரை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 37,873 பேர் கொரோனாவின் கோரப்பசிக்கு இரையாகியுள்ளனர். பிரான்சில் இதுவரைக்கும் 26,59,750 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 65,415 பேர் பலியாகியுள்ளனர். ஜெர்மனியில் இதுவரைக்கும் 17,96,216 பேர் கொரோனா வைரஸ் பாதித்துள்ளது. 35,632 பேர் பலியாகியுள்ளனர். பிரித்தானியாவில் இதுவரைக்கும் 17,13,563 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 75,431 பேர் பலியாகியுள்ளனர். பெல்ஜியத்தில் இதுவரைக்கும் 6,50,887 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 19,750 பேர் பலியாகியுள்ளனர். கனடாவில் இதுவரைக்கும் 6,11,424 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 16,074 பேர் பலியாகியுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் இதுவரைக்கும் 4,61,961 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 7,918 பேர் பலியாகியுள்ளனர். டென்மார்க்கில் இதுவரைக்கும் 1,70,787 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 1,389 பேர் பலியாகியுள்ளனர்.
நோர்வேயில் இதுவரைக்கும் 51,245 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 449 பேர் பலியாகியுள்ளனர். இத்துடன் ஒல்லாந்து தமிழன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நடராசா சிவபாலசிங்கம். நன்றி, வணக்கம். ஒல்லாந்து தமிழன் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க.